இங்கே மல்லாகப்படுத்து தூங்குவா உனக்கு என்ன அடே என்னடா குருகுருன்னு பாக்குற இந்த அப்பா ஒரு ராம்பல் இருக்கிற இடத்துல இன்னொரு ராம்பல் ட்ரெஸ் கழட்டுறது சரியில்லை பாத்துக்கோ அடே வண்டூர்ட்டா தலையா நீ ஏழா அது ஃபெயில்ரா நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்டா இல்ல 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 அவர் சொல்லுவார் செந்தில் அண்ணே நீங்க 10th ஃபெயில்னே நான் ஏழாம் கிளாஸ் பாஸ்னே அப்படிம்பாரு ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு சோரி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல உட்காந்து பிச்சருக்கு போடு பேச்ச பாட்டியா குருநாதா உங்களுக்கு மட்டும் என்ன புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க கரும கரும மட்டை எடுத்து மனுஷ எடுத்து மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டை சாமி தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன் தம்பி டீ இன்னும் வரல போனை எடுத்தாவே நச்சு நச்சுங்கிறானுங்க ஆனா இது கூட பரவாயில்லப்பா விவாகரத்து கேஸ் எல்லாம் வருதுமா நீ ராமசாமி தனியா அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரியே பேசுறது திரும்ப சொல்லுங்க அந்த ராமசாமி என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற இல்லப்பா இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல அதுக்கு பிச்சைக்காரியோட சன்னு ஊட்டி கானூர்ல படிக்கிறான் உள்ளூர் நாட்டாமையோட பையன் நான் எங்கடா பிடிச்சேன் தமிழ்நாட்டுல எவனுமே அப்பா வந்து சீல கூப்பிட முடியாது ஹலோ உங்க கடையில அப்பள கட்ட காணும் கத்துல இங்க அப்பனை காணும்னு கத்திக்கிட்டு என் மேல கை வச்சா எவனா இருந்தாலும் வெட்டுவேன் ஒரு இளைஞன் ஒரு இளங்கி கைய பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான் அதெல்லாம் கண்டுக்கப்படாது இது வாலிப வயசு இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளி நாள் அழகு ராஜா வேணுங்கிறது ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன துணி துவையும்ப பாத்திரம் விளக்கும்ப கேவலம் அந்த சமயக்காரன் முன்னாடி கை நீட்டுற ஏண்டி நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா யோ ராமா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா உன் பேர் என்ன எருமை இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேரு தைய போங்க தம்பி ஊருக்குள்ள கேட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடிச்சாலும் கத்துனது கிடையாது ஓடினது கிடையாது ஹலோ நேத்து அடிக்க வர்ற நீங்க வரவே இல்ல ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல கருப்பர்கள் மாநாடா கருப்பர்கள் மாநாடா இதுல ஒரு விஷயம் பிசுங்கினாலும் நான் பொறுப்பு கிடையாது உனக்கு ஒரு செலவு வைப்பேன் தெரியுங்களா சிகப்பா ஒரு பிள்ளை உட்கார போது நீ என்ன பேசுவேன்னு தெரியும் தம்பி ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் குளிச்சுட்டு இருக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் புரியுதா என் நேரமா என் அண்ணன் எப்படி எமோஷனல் ஆகும் உனக்கு தெரியாது ஏய் கண்ணிக்கலியாதப்பா அவனுக்கு ஒரு மோர் கூட அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரோட்ல போவல அப்ப ஆட்டோ ஊட்டி ஏத்துறேன் ஏய் ஆட்டோ ஊட்டி ஏத்துறேன் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா போங்க தம்பி போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல அடிச்சு வரட்டுக்கிறா நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரா அவர் பேசவே மாட்டாரு சைலண்டாவே அப்படியே படுத்திருப்பாரு ஏன் தெரியுமா அடிக்கிற அடிக்கிற கைதான் அணைக்கும் அடிக்கிற கைதான் அணைக்கும் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே உன் காதலன் நான் தான் என்று என்று அந்த சொல்லில் ஐயோ ராமா சாரு எவ்வளவு பேசினாலும் அசராம நிப்பா இருப்பாரு அங்க ஒரு விஷயம் தெரிதுடா எனக்கு ஆனா தாக மாட்டீங்க ஆடி காட்டுமா ஆடி காட்டுமா இது சைதா பாட்டு நம்பர்ரா எனக்கு ரத்த கலர் இன்னொரு பேர் இருக்கு ஆளும் மண்டையும் பாரு கல்லு பானையாட்ட ஏ கல்லு பானை மண்டையா என்ன மண்டையா கல்லு பானை மண்டையா கல்லு பானை மண்டையா வாட் இஸ் திஸ் யூ சுபிட் அண்ட் நான்சன்ஸ் நானெல்லாம் இங்கிலீஷ் பேசினேன் வச்சுக்க தாங்க மாட்டீங்க ஏ சோனமுத்தா ஒருத்த ஒன்னு சொல்லும் போது சைலண்டா போயிடணும் அண்ணன் போனா இல்லையா
இல்லனா ஒரு எட்டு ஒரு எட்டு போயிருப்பார் அவரு தெரிஞ்சிக்க ஃபைன் தேங்க்யூ நைஸ் தேங்க்யூ தேங்க்யூ டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் பிளான் கிடையாது டக்கு டக்கு டக்குன்னு பண்ணாங்க வீடுகள்ல நண்பர்கள் வட்டத்துல வெளியில பேசுறப்போ அல்லது ஆபீஸ்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இங்கெல்லாம் அவங்களுடைய டயலாக பேசி நீங்க நீங்க எங்கெல்லாம் மாட்டீங்க பேசி ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் அவர் வந்து அந்த அரிசி அர்ச்சத அரிசி எல்லாம் போடுவாங்க அந்த மாடுலேஷன்ல இங்க ஓட்டல அங்க வந்து புடிச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க வெளுத்துருப்பானுங்க வெளுக்கிறதா பயங்கரமா அப்பயும் கவுண்டமணி சார் போட்டு மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பயாசா அப்படின்னு பாருங்க ஒரு கான்பரன்ஸ் மாதிரி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தோம் அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் வந்தாங்க ஸோ அக்கூட்டத்துல வந்து ஐ லேடிஸ் லேடிஸ் சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஒரு வாட்டி ஓ நானும் வீட்டுக்கு மாடி ஏறிட்டு இருப்போம் செப்பல் பார்த்தவனே அடேய் எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டாடு இந்த சவுண்ட் விட்டா உள்ள இருக்கவங்க கேக்குமே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம் அப்ப வந்து அவங்க அப்பா டிகேஷன் கலர்ல இருப்பாரு பயங்கர கருப்பா இருப்பாங்க அதுவும் ஆனா நீங்க கவுண்டராவே மாறிட்டீங்க உங்க கலர்ல இருப்பாரு கூட சொல்லலாம் நீங்க இத அந்த போதுண்டா சாமி ஓட்டுனது ரீல் அறுந்து போச்சு அவரு கால் விழுந்து அதுக்கப்புறம் டோஸ் சில பல டோஸ்க்கு எல்லாம் விழுந்து தனியா கூட்டு போயிட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர்ல ஒரு அங்கிள் ஆக்சுவலா போய் அட்ரஸ் பண்ணோம் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல பேசிட்டே போகும்போது அங்க போயிட்டு ஏ ஜிம்பரா கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு ஆக்சுவலா அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியல நான் இல்ல இல்ல வேற ஏதோ தாட்ல இருந்து சொல்லி சமாளிச்சுட்டேன் இது ஒரு இன்னொரு சிச்சுவேஷன் ஆக்சுவலி இதுவும் லேடிஸ் சம்பந்தப்பட்டதான் நீங்க ஃபுல்லாவே லேடிஸ் ஏரியா தான் டீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வயசானவங்க சங்கூதர வயசுல சங்கீதான்னு சொல்லிட்டேன் சங்கூதர வயசுல சங்கீதா அப்படிம்பார்ல ஓகே ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாபுக்கு போகும்போது ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி சும்மா அப்படியே கேட்டாங்க பேசிட்டு இருக்கும்போது உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இவன் கூட இருக்கும் சும்மா இல்லாமல் ஏன் தவச விசாரத்தை நடத்த போறியா அப்படின்ட்டு அன்னைக்கு அவர் எங்களோட எங்களை இன்டர்வியூ எடுத்தவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு வேலைக்கு போறப்பவே வேலைக்கு போறப்போ சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அது டீ கடைக்கு போனோன்னே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிறாம நல்ல டீ ஒன்று போடு இது நிறைய பேர் தெரிஞ்ச கடையில் பண்ணுவாங்க பைக்ல போகும்போது லைசன்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம் அப்போ வந்து பெரிய அமௌண்ட் கேட்டாரு பேசி பேசி ஒரு படியா குறைச்சிட்டோம் லாஸ்ட்ல கொடுக்கும் போது விட்டாரு காசு கேட்டையா அப்படி போலீஸ் நீ என்னதான் கத்துக்கிட்ட ஒரு கவுண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் துரத்தாது லட்டி எடுத்து ஓட விட்டாரு வேற எங்கெல்லாம் மாட்டிக்கொண்டீர்கள் வடிவேல் டிஃபரன்ஸ் இது எங்களோட நண்பரோட சேனல் ஆன்லைன் தந்திரங்கள் டெக் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுமா பிளீஸ் கமெண்ட் பண்ணுங்க கீழே ஃப்ரீயா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தரோம் பேசி நான் வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அட்டன் பண்ணல அப்ப அட்டன் பண்ணா பரதேசி பையில போன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து தம்பி அவன் குளிச்சிட்டு இருப்பான் நாங்க குளிச்சிட்டு இருக்கா நான் உடனே கட் பண்ணிட்டேன் அவன் வீட்டுக்கு அப்புறம் நான் போனதே இல்ல அதுக்கப்புறம் வேற அதாவது 50 மினிட்ஸ் எடுக்க வேண்டிய கிளாஸ் வந்து 20 மினிட்ஸ் விட்டுட்டு போயிட்டாரு நான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட யாரா அவன் என்னைக்கு வந்தா நம்ம பாயடா அவன் அப்படின்னு சொன்னேன் அவர் முறைச்சிட்டு போயிட்டாரு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ண சார் கிளாஸ் பையன் தான் அந்த பொண்ணு இப்படி கிளாஸ் பண்ணும்போது வடிவேல் சார் டயலாக் சொல்லி அந்த ரெண்டு பேருக்குமே சண்டை ஆயிருச்சு என்னன்னா இப்படி வரும்போது இவன் சும்மா இருந்தாலும் சண்டை அழைச்சிருக்கி நாலா பக்கமா சுத்தி சுத்தில வரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே சண்டை ஆயிருச்சு ரெண்டு நாள் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை ஆச்சு ஓ நம்மளால முடிஞ்சது நம்மளால நான் வந்து பொதுவா சந்தனா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்றதுக்காக இதுதான் எடுப்போம் இந்த வடிவேல் டயலாக்ஸ் எடுப்போம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தமிழ் தெரியாது